வீட்டில் நடந்த பார்ட்டியில எனக்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கு தெரியுமா ராதா? அங்க நான் சாப்பிட கூட இல்ல, அது உனக்கு தெரியுமா? நான் இன்னும் சாப்பிடாம பட்டினியோட இருக்கேன், அதாவது உனக்கு தெரியுமா? ஏன் பாட்டை நிறுத்தினீங்க? என் பாட்டை நீ கேட்கணுங்கிறதுக்காகத்தான். ஓ, உங்களுக்கு பாடக்கூட தெரியுமா? சரி பாடுங்க, கேட்கறேன். டோன்ட் கட் ஜோக்ஸ். நான் வாங்கின பட்டத்துக்கு நானும் வக்கீலுங்கிற மரியாதை வேணும், நான் கட்டின தாலிக்கு நான் உன் புருஷங்கிற மதிப்பு வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க கூடிய மனைவியா நடந்துக்கணும். சரி நடந்துக்கிறேன். அப்படின்னா நாம தனி குடித்தனம் போகணும். தனி குடித்தனமா? எதுக்கு? குடிசையா இருந்தாலும் நான் சம்பாதிக்கிற காசுல நாம கூழோ கஞ்சியோ குடிச்சிருந்தா தான் எனக்கு கௌரவம். கரெக்ட். உங்க திறமைய வச்சு சம்பாதிச்சா அதுல கூழோ கஞ்சியோ தான் குடிக்க முடியும். பட் எங்க பரம்பரையில அப்படி வாழ்ந்து யாருக்குமே பழக்கம் இல்ல. இவ்வளவு பணக்கார திமரை வச்சுக்கிட்டு என்னையும் கட்டிக்கிட்டேன். இவ்வளவு ஏழை குடும்ப வச்சுக்கிட்டு என்னையும் கட்டிக்கிட்டீங்க பணத்துக்காகவா? கேவலம் உங்க பணம் தான் நினைச்சிருந்தா இங்கிருந்து வெளியே போகணும்னு ஏன் சொல்றேன்? பின்ன எதை நினைச்சு வெளியே போகணும்னு இப்படி எகிரி குதிக்கிறீங்க? என் தன்மானத்தை நினைச்சு. இது தன்மானம் இல்ல, தாழ்வு மனப்பான்மை. உன்னோட வாதம் நான் தயார் இல்ல. என்னோட முடிவை ஏத்துக்கிட்டு தனி குடுத்த மனைவி கூட வரப்போறியா இல்லையா? மனைவிங்கிற முறையில உங்க முடிவை நான் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி மகங்கிற முறையில எங்க அப்பா முடிவை நான் தெரிஞ்சுதான் ஆகணும். உனக்கு பெத்தவன் முக்கியமா இல்ல கட்டணம் முக்கியமா? ரெண்டு பேரும் தான். ஒரே சமயத்துல யாரோ ரெண்டு படகுல பயணம் செய்ய முடியாது. அதே மாதிரி ஓட்டப்படகுல ஏறி யாரும் ஆத்த கடக்க முடியாது. நான் ஓட்டப்படகா இல்ல வெள்ளோட்டத்துக்கு தயாரா இருக்கிற விசைப்படகாங்கிறத கூடிய சீக்கிரத்துல நீயே புரிஞ்சுக்கல. குட் நைட். ஆமா, ஆகஸ்ட் 15 இல்லையா? அதான் மியூசியம்ல என்ன கொடியை கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. வணக்கம் சார். வாப்பா, எத்ராஜ் மாப்ள, என்ன விஷயம்? உங்களை தான் ஒரு முக்கியமான விஷயமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். டெல் மீ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? இத்தனை வருஷமா உங்க கம்பெனி வழக்குகள் எல்லாம் என் மாமனார் தான் நடத்திட்டு வர்றாரு. அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அதுக்கு என்ன? இப்போ ஒண்ணுமில்ல, பெரிய கேஸ் எல்லாம் அவரே பாக்கட்டும், உங்க கம்பெனி சம்பந்தமான சின்ன கேஸ் எல்லாம் நான் எடுத்து நடத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். உன் மாமனார் சொல்லிவிட்டாரா? அவர் சொல்ல மாட்டாரு, நானே தான் கேட்கறேன். அதானே பார்த்தேன். ராஜேஷ், நீ எதுக்குப்பா கேஸ் கேஸ்னு மண்டையை போட்டு உடச்சுக்கணும்? உன் மாமனாரும் பொண்டாட்டியும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணமும் புகழும் பத்து தலைமுறைக்கு தாங்கும். அது சிவனே அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதானே. இருந்தாலும் என் சொந்த கால நின்னு நானும் ஒரு வக்கீல் நிரூபிச்சு காட்டினேன் சார், அதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேஸாவது கொடுங்க. கேஸ் சின்னதா இருந்தாலும் அது கோர்ட்டுக்கு போய் தோத்து போச்சுன்னா அந்த அவமானத்தை இந்த ஞானராஜா தாங்க முடியாது. நான் நிச்சயமா தோக்க மாட்டேன் சார். கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என் உயிர் கொடுத்தாவது பாடுபடுவேன். உன் மாமனார் பெரிய வக்கீலானதே ஒரு பிரபலமான குலக்கேஸ் நடத்தித்தான். அதே மாதிரி இவனாச்சும் பெரிய புள்ளி சாகரானு பாரு, அந்த கேஸை எடுத்து நடத்து, வாசம் நிறைவேறும். டாக்ஸி வருமா? எங்கம்மா போகணும்? எக்ஸ் மேயர் ஞானராஜ் வீட்டுக்கு போகணும். உட்காருமா. யாராவது இருக்காங்களா? ஐயா வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? மெர்சி கோம்ல குடியாத்த போயிருக்காங்க. இன்று ஆகஸ்ட் 15 இந்திய சரித்திரத்திலேயே ஒரு பொன்னான நாள். அன்றுதான் நமது நாடு சுதந்திரம் அடைந்தது. அந்த நல்ல நாளை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொடியேற்றி வைக்க வருகை தந்துள்ள முன்னாள் மேயர் திரு ஞானராஜ் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். திரு ஞானராஜ் அவர்கள் கருணை வள்ளல், எளியவர் துயர் தீர்க்கும் இமயம், மனித உருவிலே நம்மிடையே நடமாடும் தெய்வம், அனாதை குழந்தைகளை எல்லாம் தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு வரும் அண்ணல், அபலை பெண்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் உத்தமர், கர்த்தரின் உண்மை தொண்டராகிய திரு ஞானராஜ் அவர்களை கொடியேற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? நான் எக்ஸ் மேயர் ஞானராஜன். இந்த துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டேன். ரிவால்வரை கீழே வைமா, கீழே வை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்பா 101 ஞானராஜ சுட்டு கொண்டுட்டேன்? ஏதாவது உளறி சார், அது உளரல, உண்மைத்தான் சொல்லுது. ஸ்டேஷனுக்கு வெளியே ஊரே கூடி நின்று இதைத்தான் தெரிச்சிட்டு இருக்காங்க. மை காட், நீ ஞானராஜ எதுக்காக சுட்டு பண்ண? அது என் லட்சியம். பேஷ், கொல்றதுதான் உன் லட்சியமா? நல்ல கொள்க. அம்மா, உன் பேர் என்ன, எந்த ஊர்? என் பேர் தீபா, நான் திருச்சியில இருந்து வரேன். என் கணவர் பேர் லாரன்ஸ், அவர் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இந்த துப்பாக்கி என் கணவருடையது. ரைட்டா? எஸ் சார். இந்த அம்மா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு லாக் அப்ல வைங்க. ஓகே சார், போமா. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். மார்னிங் ஃபாதர், பிளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. ஏது இவ்வளவு தூரம், என்ன விஷயம்? ஞானராஜ கொலை செஞ்ச பொண்ணு பேரு தீபாவா இன்ஸ்பெக்டர். அதான் எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கேன் ஃபாதர். அந்த தீபா யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவ என்ன பெரிய ஜான்சி ராணியா? சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு 14 வருஷத்துக்கு முன்ன இங்க மர்சி ஹோம்ல டீச்சரா இருந்தாங்களே மேரி, அவங்க பொண்ணுதான் தீபா. எந்த மேரி? தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாங்களே அந்த டீச்சர் மேரியா? அப்படி சொல்லி பிரேத பரிசோதனை கூட பண்ணாம நீங்க அவசர அவசரமா அடக்கம் பண்ணீங்களே, அதே மேரி. பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு நான் என் கடமை தான் செஞ்சேன் ஃபாதர். அன்னைக்கு அதை ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா நேற்று ஞானராஜ் நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்காது. வந்த விஷயம் என்ன சொல்றீங்களா? நான் தீபாவை பார்த்து பேசணும். கொலை குத்துவாளிங்க கிட்ட உங்களை மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்க பேசுறதுக்கு சட்டம் இடந்துறதில்ல. சட்டம் இடந்துறலையா இல்ல பழைய விஷயங்களை கலர்றதுக்கு நீங்க பயப்படுறீங்களா? ஃபாதர், நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் சட்டப்படியா நடந்துகிட்டு இருக்கு. ஐ சி. அப்ப நானும் சட்டப்படி ஒரு லாயர் ஆயிட்டு வந்து தீபாவை பாக்குறேன். நான் வர்றேன். As you please. சாரதா, நேத்து ஞானராஜ் சம்சாரம் அவர் பாடி எடுத்துட்டு போகும்போது கத்தி கதர்னதை பார்த்தா எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. குட் ஈவினிங் மிஸ்டர் ஜெயராஜ். குட் ஈவினிங் ஃபாதர். வாங்க உட்காருங்க. Thank you. Father, உங்க சமூகத்திலே ஒரு புனிதமான ஆத்மாவை இழந்துட்டீங்க. We all feel deeply sorry about it. நீங்க யார சொல்றீங்க? ஞானராஜ் அங்கிள் தான் சொல்றோம். அவரோட கொலை வழக்கு சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இதுல வழக்கு எங்க இருக்கு ஃபாதர்? பப்ளிக் ஃபங்க்ஷன்ல ஊரறிய உலகறிய ஒரு பெரிய மனுஷன் அவர் சுட்டுக் கொண்டிருக்கா. ஆனா சுட்டதை தத்ரூபமா போட்டோ பிடிச்சு அப்படியே பத்திரிகையில போட்டிருக்கான். எல்லாத்துக்கும் மேல அவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் சுட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்து துப்பாக்கி வேற சரண்டர் பண்ணிருக்கா. இட்ஸ் அன் ஓபன் அண்ட் ஷட் கேஸ். நீங்க கவலையப்படாதீங்க, அவளுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். தீபா கேஸ நீங்க தான் எடுத்து நடத்தணும். சாரி ஃபாதர், நீங்க விலாசம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் லீகலா மாத்திரம் இல்ல, பர்சனலாவே அந்த கொலகாரிக்கு மேக்சிமம் தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறவன். என்ன, அவ யார சுட்டு கொன்னாலோ அந்த ஞானராஜ் என்னுடைய உயிர் நண்பர். ஞானராஜ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உண்மையான ஞானராஜ் யாருன்னு எனக்கு தான் தெரியும். என்ன, அவரை பத்தி பல பேர் பல உண்மைகளை என்கிட்ட சொல்லிருக்காங்க. யாரு என்ன உண்மையை சொல்லிருக்காங்க ஃபாதர்? அதை வெளியே சொல்ல முடியாத இக்கட்டான நிலைமையில நான் இருக்கேன். ஏன் எப்படின்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா ஞானராஜ் கொடியவன் மட்டும் சொல்லுவீங்க, அதுவும் அவர் செத்த பிறகு. இல்லையா ஃபாதர்? ரெட்டிகுலஸ். என்னுடைய ஏலாமையை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் தீபா பக்கம் இருக்கிற நியாயங்கள் அதுக்கு பலியாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேஸை நீங்க எடுத்து நடத்தணும்னு நான் விரும்புறேன். இம்பாசிபிள் ஃபாதர். ஞானராஜ் என்னுடைய நண்பன்ற முறையில இந்த வழக்கை நான் எடுத்துக்க மறுக்கல. நான் மாத்திரம் இல்ல, வேற எந்த வக்கீல் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அது தற்கொலைக்கு சமாளம். அப்படி மீறி யாராவது எடுத்துக்கிட்டான்னா அவனை விட வடிகட்டின வாத்து மடைய யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு முட்டாள் வக்கீல் இந்த ஊர்ல இருக்கிறதா நான் நினைக்கல. சோ உங்களுடைய முயற்சி வீண் முயற்சி. ஐ சி. அப்ப நான் வேற வக்கீல பாக்குறேன். என் மாமனார் கிட்ட தீபா கேஸ பத்தி நீங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டேன். அந்த கேஸ நான் எடுத்து நடத்துறேன் ஃபாதர். எல்லா வக்கீல்களுமே எடுத்துக்க பயப்படுற கேஸ நீங்க எடுத்துக்க காரணம்? இந்த கேஸ எடுத்து நடத்துறதுனால நான் இழந்து போறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா இந்த கேஸ் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு பெரிய எதிர்காலமே எனக்காக காத்துட்டு இருக்கு ஃபாதர். என் பிரார்த்தனையை கேட்டு கர்த்தரே உங்களை அனுப்பி வச்சிருக்காரு நினைக்கிறேன். நீங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்துங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபாதர்.